விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அருகருகே அமர்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக பொதுக்குழு பிரச்சனைகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது. எதிர்கட்சி துணைத் தலைவராக அதிமுக எம்எல்ஏக்களால் ஆர்.பி. உதயகுமார் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதற்கான கடிதத்தை இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் சபாநாயகரிடம் ஏற்கனவே அளித்திருந்தனர். இந்த நிலையில் அதிமுக தொடர்பாக எடுக்கும் எந்த முடிவுகளிலும் தன்னை கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அதிமுக விவகாரம் தொடர்பான பிரச்சனை நீதிமன்றத்தில் உள்ளதையும் குறிப்பிட்டு ஓ பன்னீர்செல்வமும் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவ், சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் சேடப்பட்டி முத்தையா, சிபிஎம் மூத்த தலைவர் கொடியேறி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுகிறது. பின்னர் பிற்பகலில் சபாநாயகர் தலைமையில் கூடும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என்பது முடிவு செய்யப்படும். EPS-OPS ஆகியோர் அளித்த கடிதம் தொடர்பாக அவை மரபுப்படி முடிவுகள் எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்த நிலையில் பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அருகே இருக்கும் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்திற்கே அந்த இருக்கை ஒதுக்கப்படும் பட்சத்தில் பேரவை கூட்டத்தொடரை முழுமையாக புறக்கணிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பிற்பகலில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் அதிமுக சார்பில் யார் பங்கேற்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க.